Hi friends, welcome to Santa Expert. In this video, C++ friend function and the friend function use so the friend function first use the friend function ஒரு கிளாஸ்ல இருக்கிற private data member நம்ம வந்து access பண்றதுக்காக நம்ம இந்த friend function அப்படிங்கறதை யூஸ் பண்றோம். நீங்க என்ன நினைக்கலாம் private data member நம்ம access பண்ணனும்னா தான் அந்த கிளாஸ்லயே இன்னொரு method கிரியேட் பண்ணி அந்த method கால் பண்ணி கூட நம்ம வந்து access பண்ணிக்கலாமே. இல்லனா வேற ஏதாவது ஒரு object கிரியேட் பண்ணியோ எப்படிலாம நம்ம object கிரியேட் பண்ணி access பண்றதுக்கு நிறைய வே இருக்குது. அப்புறம் என்ன இந்த friend function நமக்கு ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கறது ஒரு நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாவே இருக்கலாம். இந்த வீடியோல நான் வந்து சிம்பிளா friend function வந்து நம்ம வந்து யூஸ் பண்றதுக்கான ஒரு தேவையை வந்து நான் வந்து ஒரு புரோகிராம் மூலமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ மறக்காம இந்த வீடியோல ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த வீடியோட எண்ட்ல friend function வந்து கம்ப்ளீட்டா தெளிவாயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 2 கிளாஸ் வந்து வச்சிருக்கேன்னு வெச்சுக்கோங்க. கிளாஸ் A அப்படிங்கறது ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன். இல்லனா A ன்னு வேண்டாம். டெஸ்ட் 1 அப்படிங்கற ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன். சோ இந்த கிளாஸ்ல எனக்கு ஒரு வேரியபிள் இருக்குது int A = 10 அப்படி சொல்லிட்டு இப்போ இந்த கிளாஸ்ல ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன். இது வந்து டிஃபால்ட் நமக்கு வந்து C++ல பிரைவேட் தான் நமக்கு வந்து டிஃபால்ட். சோ இன்னொரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் A ங்கற ஒரு கிளாஸ் டெஸ்ட் 2 ங்கற ஒரு கிளாஸ் அதுக்கு அப்புறம் டெஸ்ட் 2 ங்கற ஒரு கிளாஸ். சோ இந்த கிளாஸ்ல என்ன பண்ணிக்கிறேன் இங்கேயும் int A இதுல வந்து 20 அப்படி சொல்லி வச்சிருக்கேன். அதாவது என்னோட புரோகிராமோட aim என்னன்னா ஒரு 2 classes கிரியேட் பண்ணி அந்த 2 classesல எதுல இருக்கிற A யோட வேல்யூ பெரிய வேல்யூ அப்படிங்கறதை கண்டுபிடிக்கிறது தான் என்னோட aim. சோ ஓகேங்களா இப்போ வந்து 2 class கிரியேட் பண்ணி 2 A வந்து நான் வந்து கொடுத்துட்டேன். சோ இப்போ சாரி நம்ம வந்து இத மெயின் ஃபங்க்ஷன்ல போட்டுட்டு இருக்கறேன். கட் பண்ணி மெயின் ஃபங்க்ஷனுக்கு அவுட் சைடுல போடலாம். ஓகேங்களா போட்டாச்சு. சோ இப்போ நான் வந்து இந்த மெயின் ஃபங்க்ஷனல நான் என்ன பயணம் பண்றேன் இந்த 2 கிளாஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றேன். டெஸ்ட் 1 t1 அப்படினு சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறேன். அடுத்து டெஸ்ட் 2 t2 அப்படிங்கறதை நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். சோ இப்போ இந்த A ன ஆக்சஸ் பண்ணனும்னா என்னால வந்து டைரக்ட்டா t1.a அப்படிங்கறது என்னால access பண்ண முடியாது. ஏனால access பண்ண முடியாதுன்னா இந்த A அப்படிங்கிறது இங்க வந்து private variable. சோ இந்த private variable நான் இப்போ வந்து access பண்ணனும் அப்படினா நான் என்ன பண்ணனும் அப்படினா இந்த private access member access பண்றதுக்கு ஒரு function நான் வந்து அங்க வந்து கிரியேட் பண்ணனும். சோ என்னால டைரக்ட் access பண்ண முடியாது. சோ நான் இங்க என்ன பண்ணிருக்கணும் இப்போ இந்த கிளாஸ்ல பப்ளிக்கா நான் வந்து ஒரு function டிக்ளேர் பண்றேன். என்ன பண்ணிக்கிறேன் get void get off அப்படிங்கற ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். சோ இந்த ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணனும் return a இங்க இதேனா இந்த ஃபங்க்ஷனுக்கு access இருக்குது. சோ நான் இப்போ இங்க என்ன பண்ணனும் சோ நான் இப்போ இந்த டெஸ்ட் 1 அப்படிங்கிறது இருக்குது. சோ இங்க இருந்து நான் இந்த ஃபங்க்ஷனை இப்போ வந்து நான் வந்து கால் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி வச்சுக்கலாம்னா a சாரி இங்க வந்து நான் வந்து int x t1. get off அப்படிங்கறத நான் கால் பண்ணனும். அப்படி கால் பண்ணாதான் என்னால எடுக்க முடியும். அதே போல இங்க நான் பாத்தீங்கன்னா void get off இங்க நான் என்ன பண்ணனும் அதுக்கு அப்புறம் return a அப்படிን போட்டு இங்க int y = t2 dot get off அப்படிங்கறத நான் வந்து போடணும். சோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ டைரக்ட்டா உங்களோட பிரைவேட் மெம்பர் access பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணனும்னா இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றீங்க. அதுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றீங்க. இனி ஒரு பிக்கெஸ்டா அப்படிங்கறதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணனும். சோ இங்க வந்து ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே நம்ம வந்து கிரியேட் பண்றதுக்கான தேவை வந்து அதிகமா போயிட்டே இருக்குது. சோ இத தான் நான் வந்து சொல்ல போறேன். சோ இதே இடத்துல நீங்க இத நீங்க நம்ம வந்து பண்றதுக்கு இப்போ நீங்க வந்து சப்போஸ் அடுத்து என்ன பண்ணுவோம் நம்ம வந்து get அப்படிங்கற ஒரு வேல்யூ வந்து கண்டுபிடிப்போம். சோ அந்த get அப்படிங்கறது கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம் இங்க இருந்து void big. சோ எது big ன்னு நம்ம வந்து பார்க்கிறது தான் நம்மளுடைய புரோகிராம். இங்க வந்து 2 வேல்யூ அக்செப்ட் பண்ணோம் int x, int y. சோ இப்படி வச்சுக்கோங்க. சோ இப்படி வச்சிட்டு இப்போ நமக்கு இங்க வந்து இந்த x and y நம்ம வந்து இங்க இருந்து பாஸ் பண்ணலாம். எங்க இருந்து இப்போ இங்க இருந்து பாஸ் பண்ணலாம்னா big of x, y அப்படிங்கறத நம்ம பாஸ் பண்ணீங்கனா இங்க இருக்கிற x and y வந்து இங்க வந்துரும். சோ இங்க வந்து அதுக்கு அப்புறம் if a is greater than b ஆ அப்படி இல்லனா else. சோ else கேஸ்ல நம்ம வந்து அப்படி போடுவோம். சாரி இதுல வந்து டாட் டாட் இதுல ஏதாவது நம்ம பிரிண்ட் பண்ணா பண்ணிக்கலாம் அப்படி பண்ணுவோம். சோ இப்போ இதே கேஸை இப்படி நிறைய ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணாம ஒரே ஃபங்க்ஷன் வச்சு நம்ம வந்து பிக்கெஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு தான் நம்ம வந்து ஃப்ரெண்ட் அப்படிங்கறது யூஸ் பண்றோம். ஸோ எப்படின்னு பாருங்க, இது எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து விட்டுறேன். ஸோ இனிதான் நான் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த கிளாஸ் மட்டும் இப்போ இருக்கட்டும், மற்றபடி இந்த ஃபங்க்ஷன் எதுவுமே எனக்கு வேணாம். ஸோ இங்கேயுமே அது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுறேன். அப்படின்னா தான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. இங்கே வந்து ரெண்டு கிளாஸ் இருக்குது. ஸோ இந்த கிளாஸில் ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் ஒன் இருக்குது, அதுக்கப்புறம் கிளாஸ் டெஸ்ட் ஒன் இருக்குது, அதுக்கப்புறம் டெஸ்ட் டூ இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இப்படி ரெண்டு மல்டிபிள் கிளாஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் தவிர இப்போ செகண்ட் ஒரு கிளாஸ் இருக்குன்னா அந்த கிளாஸோட ஃபார்வர்ட் டிக்ளரேஷனை நீங்கள் வந்து ஃபஸ்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா கிளாஸ் டெஸ்ட் டூ அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ரெண்டு கிளாஸுமே நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாக நீங்கள் வந்து கொடுக்க முடியும். இனி ஒரு ஃபங்க்ஷனை எப்படி ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ எனக்கு வந்து பிக் அப்படிங்கிறத என்னோட ஃபங்க்ஷன். ஸோ எப்படி ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனோட டிக்ளரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் அதை வந்து என்ன டேட்டா டைப் இங்கே வந்து எதையுமே ரிட்டர்ன் பண்ண போகிறதா. ஸோ வாய்ட் பிக் ஆஃப். ஸோ இந்த ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் எதுக்கெல்லாம் ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஒன் கமா டெஸ்ட் டூ. ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்குமே இந்த பிக் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃப்ரெண்டாக இருக்குது. அதே போல் இந்த லைன் அப்படியே இங்கேயும் வரணும் நீங்கள் உங்களுக்கு. ஸோ இங்கேயும் போட்டுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த பிக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எனக்கு வந்து டெஸ்ட் ஒன்னுக்கும் காமன் டெஸ்ட் டூக்கும் நான் வந்து காமன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அடுத்து என்ன பண்ணுறேன், இங்கே வந்து பிக் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் வந்து நான் வந்து எழுதுறேன். ஸோ இந்த டெஃபினிஷனில் என்ன பண்ணணும்னா இந்த டெஸ்ட் ஒன் அண்ட் டெஸ்ட் டூ இந்த ரெண்டுக்குமே அது வந்து ஆப்ஜெக்ட்டை வந்து ரிசீவ் பண்ணுது. அப்படின்னா தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ டெஸ்ட் ஒன் டி ஒன் கமா டெஸ்ட் ஒன் டெஸ்ட் டூ T2 அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஜெக்டையுமே அது வந்து அக்செப்ட் பண்ணுது ஓகேங்களா. ஸோ ஆப்ஜெக்டை அக்செப்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுது நமக்கு வந்து இப்போ நம்ம ஜஸ்ட் இதோட டெஃபினிஷன் வந்து இன்னும் உள்ள எதுவும் ஃபில் பண்ணல. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டு கிளாஸுக்கு நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ அதை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் ஒன் டி ஒன் டெஸ்ட் டூ டி டூ. ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையுமே நம்ம இந்த பிக் அப்படிங்கிறதுக்கு இன்புட்டாக நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ பார்த்துக்கோங்க பிக் அந்த ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் நான் வந்து கால் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போதும் சரி ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை நீங்கள் டிக்ளேர் பண்ணும்போது ஸோ இங்கே வந்து நம்ம வந்து அதோட டேட்டா டைப் கொடுக்கணும். அதை விட்டுட்டேன் வாய்டு. ஸோ இங்கேருந்து நான் எப்படி கால் பண்ணேன்னு பாருங்கள் டி ஒன் கமா டி டூ அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் பியான்னு செக் பண்ணுறேன். அப்படி இருந்துச்சுன்னா சி அவுட் A is big அப்படிங்கிறத print பண்றேன். அப்படி இல்லைன்னா else cout B is big அப்படிங்கிறத print பண்றேன். ஸோ இவ்வளோதான். இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணியாச்சு. இப்போ இதை ரன் பண்றேன். ஓகே, இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னா நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம கொடுக்கணும். அதை வந்து டைரெக்டாக நம்ம வந்து ஏ அப்படின்னு கொடுத்தா அதுக்கு தெரியாது. ஸோ டி ஒன் அப்படிங்கிறது கொடுக்கணும். சாரி டி டூ டாட் இங்கே வந்து ஏ கிடையாது, இது வந்து ஏ தான். சாரி இது வந்து பி கிடையாது, இது வந்து ஏ தான். ஸோ நம்ம எப்படி கொடுத்துக்கலாம் டெஸ்ட் டூ ஏ இஸ் பிக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஒன் ஏ இஸ் பிக் அப்படி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாம். செமிகோலன் மிஸ்ஸிங். ஓகே, ப்ரோக்ராம் நம்மளுக்கு ரன் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஒன் ஏ இஸ் பிக், அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு எஸ் சேர்ந்துருக்குது. ஓகே, இந்த எஸ் சேர்ந்துருக்குது, இதை எடுத்துக்கலாம். So பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து test 1 a is big அப்படிங்கறது அவுட்புட்டா வந்திருக்குது. சோ உங்களுக்கு வந்து இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன். சோ இந்த friend function அப்படிங்கறது என்ன? எத்தனை கிளாஸ் நீங்க வச்சிருந்தாலுமே அந்த கிளாஸ்ல இருக்கிற private members access பண்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த friend function அப்படிங்கறது யூஸ் பண்றோம். சோ அது இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் மறக்காம கீழ கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் click பண்ணிடுங்க. Thank you for watching.